Hi viewers, welcome to Kyle's Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம செய்ய போறது வாழைப்பூ வடை. ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கங்க. அதுல 1 கப் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கங்க. கடலைப்பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிட்டு ஒரு 1 1/2 hours வந்து சோக் பண்ணி வைங்க. இப்போ 1 1/2 hours ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு தண்ணியை எல்லாம் வடிகட்டிட்டு கடலைப்பருப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கங்க. ஒரு கால் ஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கங்க. ஒரு இன்ச்சு இஞ்சி ஒரு 6 பல்ல பூண்டு ஆட் பண்ணிக்கங்க. மிக்ஸியை க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மோரில் ஊற வைங்க. நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மாவில் ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை ஃபைனாக சாப் பண்ணது, கொத்தமல்லி ஃபைனாக சாப் பண்ணது, ஒரு க்ரீன் சில்லி ஃபைனாக சாப் பண்ணது ஆட் பண்ணிக்கோங்க. மோரில் ஊற வச்சுருந்த வாழைப்பூவை எடுத்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கப் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு வடையாக தட்டிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன உடனே இப்போ நம்ம வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வடையும் தட்டி போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நடுவில் நடுவில் திருப்பி விடுங்க. ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி. இப்போது கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி. Like, share and subscribe. Thank you for watching.